நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் வீடியோ அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள். நவகிரகங்களில் ஒருவரான குருவின் பார்வைப்பட்டால் வாழ்வில் உச்சத்தினை அடைந்து விடலாம். குரு பகவானின் 5-7 பார்வை சகல நன்மைகளையும் தரும். குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஓராண்டு காலம் கொள்கிறார். அவ்வாறு அவர் குடிகொண்டால் அங்கிருந்து அவர் மற்ற ராசிக்காரர்களை பார்க்கும் பார்வையினை பொறுத்தே ஜோதிடத்தில் பலன்கள் கணிக்கப்படுகின்றன. மேலும் குரு பகவானை ஆலயம் தேடி சென்று வழிபட்டாலும் கோடி புண்ணியம் கிட்டுமல்லவா? இந்த நிலையில் குரு பகவான் அடுத்த அக்டோபர் மாதத்தில் பெயர்ச்சி அடைகிறார். அவர் பெயர்ச்சி அடைய உள்ள ராசி மிதுன ராசி. தற்போது மிதுனத்தில் 5 இடத்தில் உள்ள குரு பகவான் 6 இடத்திற்கு இடப்பெயர்ச்சி அடைய உள்ளார். 2018 குரு பெயர்ச்சியானது துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறது. இதில் ரிஷபராசி, கடகராசி, துலாம் ராசி, மகர ராசி, மீனராசி ஆகிய 5 ராசிகளுமே செழிப்பான பலன்களை அடையப் போகிறார்கள். எனினும் மிதுன ராசிக்காரர்கள் உச்சகட்ட பலனை அடைவார்கள். அவர்களுக்கு தொழில் முன்னேற்றம், வாகன யோகம், புது வீடுகள் கட்டும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். குரு பகவான் தனது 5 பார்வையால் மிதுன ராசியின் 10 வீட்டை பார்ப்பதால் இடையில் நின்ற வேலைகள் மீண்டும் புதுப்பொலிவுடன் துவங்கப்படும். குருவின் பார்வையால் செழிப்பான பலனை பெற்று வளமோடு வாழ நாங்கள் வேண்டுகிறோம். மேலும் இதுபோன்ற ராசி பலன், ஜோதிடம், ஆன்மீக தகவல்களுக்கு கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். என்றும் முருகனிடம் இணைந்திருங்கள். நன்றி.